ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அயோத்தியில் கொண்டாட்டம் களைகட்டியுள்ள நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் 70 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலின் திறப்பு விழா நாளை கோலாகலமாக நடைபெறுகிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் என 11,000 சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்க உள்ளனர். தொடர்ந்து அயோத்தி நகரமே மத்திய அரசின் சிறப்பு பாதுகாப்பு படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு படை, தீவிரவாத தடுப்பு படை, சிறப்பு கமாண்டோ படை என சுமார் 30,000 மேற்பட்ட வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நகர் முழுவதும் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு 1,000 சிசிடிவி கேமராக்கள் கண்காணிப்புக்காக வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பாரம்பரிய நடனங்கள், கொண்டாட்டங்களுடன் அயோத்தி நகரமே களைகட்டியுள்ளது. தொடர்ந்து மனைவி லதா, மருமகனும் நடிகருமான தனுஷ் மற்றும் பேரன்களுடன் நடிகர் ரஜினிகாந்த் அயோத்தி சென்றடைந்தார். இதேபோல் பாடகர் சங்கர் மகாதேவன், முன்னாள் கிரிக்கெட் வீரர் அனில் கும்ளே, நடிகர் அனுபம் கேர் ஆகியோரும் அயோத்திக்கு சென்றனர். நகருக்கு சென்றடைந்த பாலிவுட் நடிகை கங்கனா ரணாவத் கோயில் வளாகத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டார். சாமியாரும் பாலியல் குற்றச்சாட்டில் சிறை சென்றவருமான நித்யானந்தா அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில், வரலாற்று சிறப்புமிக்க அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்பதை யாரும் தவறவிட வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார். முறையாக அழைக்கப்பட்டதின் பெயரில் இவ்விழாவில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றச்சாட்டின் பெயரில் 2010 கைது செய்யப்பட்ட நித்யானந்தா ஜாமீனில் வெளியே வந்தார். தொடர்ந்து கைலாசா நாட்டில் இருப்பதாக அவர் கூறியது சமீபமாக இணையத்தில் வைரலானது குறிப்பிடத்தக்கது.